ஹலோ ஹரிவான் கேரியர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க கேரியர் இவங்க பேசிக்காக யார் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்தியாவில் எப்படி கோத்ரேஜ் அண்ட் ஓப்பல் ஒரு பாப்புலரான ப்ராண்டோ அதே மாதிரி யூஎஸில் கேரியர் ஒரு பாப்புலரான பிராண்ட் மால்ஸ் தேட்டர்லலாம் எந்த பிராண்டோட சென்ட்ரலைஸ் ஏசி ஃப்ளோர் ஏசி வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா கேரியரோட ஏசி தான் கேரியர் ஏசி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் ஏசியில் மேனுஃபேக்ச்சரிங் பண்ணுறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிராண்ட் கமர்ஷியல் அண்ட் பர்சனல் யூசேஜ்க்கு கேரியரோட ஏர் கண்டிஷனிங் சூப்பராக இருக்கும் நம்ம பார்க்க போகிற மாடலும் கேரியர் ஏஐ ஃபிளெக்சிகிள் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி சிக்ஸ்டின் ஒன் கவர்டபுள் டுஎல் ஃபில்ட்ரேஷன் நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏர் கண்டிஷனோட ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பேசிக்காக ஸ்டார் ரேட்டிங்னா என்ன டன்னாக என்ன உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வாங்கினா கரெக்டாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீசஸ் வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட் டன்னாக என்ன பார்க்கலாம் நார்மலாக ஏசி வாங்குகிற எல்லாரும் எந்த ஒரு ஃபேக்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணுவாங்க அப் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு ஒன் டென் ஏசி வானா கரெக்டாக இருக்கும் ஒன் டென்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வேணாம் கரெக்டாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்ஸுக்கு டூ டென் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங்லாம் என்ன பண்ணலாம் கேரியர் ஒன் டென்னில் த்ரீ ஸ்டார் ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க சேம் டைம் ஃபைவ் ஸ்டார் ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க அது நேரத்துக்கு எவ்வளோ பவர் டிஃப்ரென்ஸ் வரும் பார்க்கலாம் கேரியர் ஒன் டென் த்ரீ ஸ்டார் ஏசி ஒன் இயர்க்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் யூனிட்ஸ் வந்து பண்ணலாம் கேரியர் ஒன் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி ஒன் இயற்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் யூனிட்ஸ் வந்து பண்ணலாம் த்ரீ ஸ்டார் ஏசியை விட ஃபைவ் ஸ்டார் ஏசி பவர் வந்து கம்மியாக கன்சி பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எட் யூனிட் தீ ஸ்டார் ஸ்டார் ஏசி இது ரெண்டு வாங்குறது பெஸ்ட்டு ஸ்டார் ஏசி தான் பெஸ்ட் ஏன்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா வீடு வந்து வாடி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்கே பார்த்தீங்கன்னா அதிக காசு வந்து பே பண்ணுவாங்க பத்து ரூபா கிட்டே பே பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ஏசிக்கு பவர் எவ்வளோ எவ்வளவு ஒன் சிக்ஸ்டி எயிட் யூனிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு யூனிட்க்கு பத்து ரூபா பே பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நூற்றி அறுபத்தெட்டு யூனிட் எஸ்டாவா ஒன்னா நீங்கள் எவ்வளவு பே பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறு கிட்டே பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் எஸ்டாவா நீ பே

பர் இருக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபார் யூனிட் வந்து கன்சிப் போகணும் இதுல இருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் கேரியர் ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸான இந்த ஏசியில பாத்தீங்கன்னா ஹின்ஸ்டாக் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருவாங்க இந்த ஃபீச்சரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ண முடியாமல் சொல்லியிருக்காங்க இது மற்ற ப்ராண்ட்சில் பார்த்தீங்கன்னா செவன்டி டிகிரி செல்சியஸில் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அதிகமாக டைம் வந்து ஆகும் பட் கேரியர் ஏசி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அந்த டெம்பேச்சராக ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியூ ஓடியூ சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஐடியூ சென்சார் என்ன பார்த்தீங்கன்னா இன்டோரில் இருக்கிற டெம்பரேச்சரில் சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓகாகும் ஆகும் ஓடியூ சென்சார்ன அவுடோரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கூலியை இன்டோரில் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஓக் ஆகும் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் ஆட்டோ க்ளீனர் வந்து கொடுத்துருக்காங்க ஏரில் பார்த்தீங்கன்னா பேட்டரியா டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இந்த ஃபில்டர் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட் பேட்டீரியாஸ்லாம் பார்த்திங்கனா அந்த ஏசியோட ஃபில்டர் வந்து ஃபார்ம் இடம் அந்த ஃபார்ம் ஆன ஃபில்டர்ஸ் எல்லாமே இந்த ஏசி ஆட்டோ க்ளீன் பண்ணிடும் இதில் ஆட்டோ க்ளீனர் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்ம ஏசியோட ஃபில்டர் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கோம் இந்த ப்யூரிஃபிகேஷன் ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்ததுனால நமக்கு இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தான ப்ரீத் வந்து கிடைக்கும் ஹை ஹேம்மின் வாக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டை கூட ரன் ஆகும் நீங்கள் இந்தியாவில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி சம்மர் சீசனில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் எந்த ஹீட் இருந்தாலும் இந்த ஏசியால் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற சொல்லியிருக்காங்க ரெஃப்ரிஜரண்ட் லீக்கேஜ் டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஜிரேட் எதனா லீக்ஷனா நமக்கு இண்டிகேஷன் வந்து தெரிஞ்சிடும் ஃபோர் வே ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏசி ஸ்ட்ரைட்டான மட்டும்தான் தான் நமக்கு கூலிங் வந்து கிடைக்கும் வேறு எந்த இடத்துல நின்றுனாலும் கூலிங் வந்து கிடைக்காது பட் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்விங் கொடுத்தனால இந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல என்னாலும் நமக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும் இந்த ஸ்விங்ஸ் கொடுத்ததுனால நம்ம ரூமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் இந்த ஏசியில ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ச்சல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க எதனால் காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் பொதுவாக லோ பவர் கன்சூப் பண்ணுவாங்க காப்பர் லைஃப் டைம் வந்து அதிகம் தண்ணி பட்டா தூர் பிடிக்காம இருக்கா இதோட லைஃப் டைம் வந்து அதிகமா இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து பாஸ்டா கூலிங் ஆகிறதுக்கு இந்த காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்டெப்ளைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெப்ளைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் பிளக்சேஷன் கம்மியா இருக்கும் பவர் பிளக்சேஷன் அதிகமா இருக்கும் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொண்டாக போயிட்டு வந்தே இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க கேரியர் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ஏரியாவில் பவுலர் ஸ்டேஷன் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணணும் நீங்கள் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் அக்வா கிளியர் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எது கொடுத்துருக்காங்கன்னா ஏர்ல இருக்க மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கா இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இப்பார்ட்டன்டான ஃபீச்சர் சிக்ஸின் ஒன் கவெர்ட்டபிளா பார்க்கலாம் சிக்ஸின் ஒன் கன்வர்டபெல்லாம் இந்த ஏசி நம்ம சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கூடிங் கப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கேரியரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வந்து வாங்கிங்கன்னா அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசியும் நீங்கள் ஜீரோ பாயிண்ட் எயிட்னா வச்சு யூஸ் பண்ணால் ஒன் பாயிண்ட் செவன் டென்னா வச்சு யூஸ் பண்ணலாம் இதுவே நீங்கள் ஒன் டென் ஏசி வந்து வாங்கிங்கன்னா நீங்கள் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டனா வச்சு யூஸ் பண்ணால் ஒன் பாயிண்ட் டூ டா வச்சு யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் இந்த சிக்ஸ் ஒன் கனெக்ட் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணுறது பாத்தீங்கன்னா ரிமோட்ல பாத்தீங்கன்னா கீழே பட்டன்ஸ் வந்து குடுப்பாங்க எஃப்சி ஒன் எஃப் சி டூ எஃப்சி த்ரீ எஃப் சி ஃபோர் எஃப்சி ஃபைவ் குடுத்துருப்பாங்க எஃப்சி சிக்ஸ்க்கு பார்த்தா இன்ஸ்டாக்கூல் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்றேன் நீங்க எஃப்சி ஒன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டென் வந்து என்னாவும் எஃப்சி டூ வந்து பிரஸ் பண்ணிங்கன்னா ஒன் டென் ஆகும் த்ரீல பிரஸ் பண்ணீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டென் வந்து ரன் ஆகும் ஃபோர்ல வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் வந்து ஆகும் ஃபைவ்ல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து ரன் ஆகும் அந்த இன்ஸ்டா கூல் பட்டன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஒன் பாயிண்ட் செவன் டென் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் இதை எது ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்த்து பட்டன் தாங்க நீங்கள் ஒன் டென் வாங்கலாம் சரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் வாங்கலாம் சரி இது ரெண்டுத்துலேயுமே ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும் அந்த ஃபோர்த் பட்டன் நீங்கள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏசியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கூலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கன்வெர்ட் பஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எஸாம்பிள் நீங்கள் ரூமில் ஒரு ஆள் இருக்கீங்க ஒரு ஆளுக்கு தேவையான குழிங்க வந்து கட்சா போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒன் வந்து சூஸ் பண்ணுங்க எஃப்சி ஒன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி ஜென்ரேட் பண்ணணும் ரிமைனிங் பவர் வந்து சேவ் பண்ணோம் இந்த கன்வெர்ட் பர்சன் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டு ஃபிஃப்டி பர்சன்ட் பவர் சேவ்ஸ் வந்து இருக்கும் இந்த கண்டியூட்டர் பஸ்ஸெலாம் நீங்கள் ஏசி வாங்கின பிறகு யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக பழகிடும் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன் நீங்கள் எஃப்சி ஃபோரில் வந்து வச்சிட்டிங்கன்னா ஏசி வந்து நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும் அதில் கூலிங் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் இது சிம்பிள் மெத்தட் இப்போ உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்டாக கெஸ்ட்டு யாராவது வராங்கன்னா அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும் அப்படி நீங்கள் இன்ஸ்டாக்கூலில் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசியோட கெப்பாசிட்டி இல்லாமல் எஸ்டாவாக கூலிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அதான் கூல் அதுவும் ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஏசி பண்ணாமல் ரொம்பவே ஒரு லோ நாய்ஸில் தான் ரெண்டாவும் யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது எல்லாமே ஒரு சைலண்ட் ஆப்ரேஷன் தான் ஆர் த்ரீ டூ ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜ்ரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஐசரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ கொடுத்துருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் கேரியர் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வண்டி வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸருக்கு டென் இயர் வாரண்ட்டி பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் வார்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிசிபி வான்ண்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராண்ட்லேயும் தர மாட்டாங்க ஒரு சில பிராண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க கேரியர் வந்து கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது கேரியர் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம் அமேசானில் இந்த ஏசிக்கு கரெக்டான ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அமேசானில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ரைஸ் இருக்கும் பிரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் வச்சு பார்க்கலாம் கேரியர் இந்தியாவில் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏசி வாங்கினோம்னா உங்களுக்கு ப்ராண்ட்லேருந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஏசி வாங்கினா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கூட இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருப்பா ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைலாம் வாங்கலாமாங்ற மாதிரி ஆ ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறத ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஏன்னா ஆஃப்லைனில் ஒரு சில ஸ்டோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க நீங்கள் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தெரியாமல் வாங்கிக்கனால் அந்த ப்ராடக்ட் வாரண்டி நல்லா நல்லாயிருக்கும் வாரண்டி முடிஞ்ச பிறகு அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஒரு ப்ராப்ளமாக வர ஆரம்பிக்கும் அது செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டோர்ஸில் அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்ஸை விற்று முடிச்ச பிறகு தான் அவங்ககிட்ட புது ஸ்டாக் வந்து வரும் அதனால் நீங்கள் ஸ்டோருக்கு போனாலே அவங்ககிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்காக விற்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க காசை கொடுத்து பழைய மாடல் வாங்கி யாரும் ஏமாந்துறாதீங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த வீட்டில் டிவி வாங்கும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் தான் முடிஞ்சது திடீர்னு பார்த்துலாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அவங்ககிட்ட கேட்போம் வாரண்ட்டி இருக்கான்னு கேட்போம் அவங்க என்ன சொல்லலாம் வாரண்ட்டி இல்லை வாரண்டி தான் முடிஞ்சது ஒரு மாதக்கு முன்னாடி முடிஞ்சது ரெண்டு மாதம் முன்னாடி முடிஞ்சதுனால சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு நல்ல பொருளாக வாங்க மட்டும் தான் அந்த ப்ராடக்ட்டு லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வாங்கும் போதே நல்ல பொருளாக வாங்குங்க ஏசின்றது ஆறு மாசத்துக்கு ஒரு ஆட்டியோ வருஷத்துக்கு ஒரு ஆட்டியோ வாங்க போகிற பொருள் வந்து கிடையாது இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கும்போதே ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டாக வாங்க தான் அதோட லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும் நீங்க ஒரு ஏசி வாங்கினா மினிமம் ஒரு பதினஞ்சு வருஷமாவது யூஸ் பண்ணோம் அதனால வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்டாக வாங்கினீங்க நீங்க ஆஃப்லைனில் வாங்குற ப்ராடக்ட்டை விட விட ப்ராடக்ட் சூப்பராக தான் இருக்கும் அமேசான்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் உத்தருவாங்க இந்த ஏசி கான்ஸ் வந்து என்ன பார்க்கலாம் லாஸ்ட் இயர் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏசி ஃபோர் இன் ஒன் கண்டர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு சில ஏசிஸில் சிக்ஸ் இன் ஒன் கன்ட்ரெட் கொடுத்தாங்க பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க லான்ச் பண்ண எல்லா மாடலிலுமே சிக்ஸ் இன் ஒன் கண்ட்ரூப் வந்து கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு சில மாடலில் ஃபோர் இன் ஒன் கொடுக்குது இன்னொரு சில மாடலில் சிக்ஸின் நன் கொடுக்குது அது நல்லா இருக்காது ஏன்னா லாஸ்ட் இயர் தான் பண்ணாங்க லாஸ்ட் இயர் பண்ண மிஸ்டேக்காக கேரியர் இந்த வருஷம் பண்ணல அவங்க லாச் பண்ணிண எல்லாத்துலேயுமே சிக்ஸின் ஒன் கண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க பிரைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏசி நீங்க மொபைல் போன் வந்து நீங்க ஆசிஸ் பண்ணலாம் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கபாசிட்டி எல்லாம் அவைலபிள் இருக்குலாம் ஒன் டென் த்ரீ ஸ்டார் ஒன் டென் ஃபைவ் ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் ஏசி ஒன் பாயிண்ட் ஸ்டார் ஏசி டூ டென் த்ரீ ஸ்டார் டூ டென் ஃபைவ் ஸ்டார் இந்த ஆர் ஏசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு இன்னும் எந்த ஏசி வாங்குறது ஒரு கன்ஃபியூஷன் நான் சிம்பிள் மெத்தட் சொல்றேன் இந்த ஆர் ஏசியில எந்த ஏசியோட பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மி பாத்தீங்கன்னா ஒன் டென் த்ரீ ஸ்டார் ஏசியோட பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மி அது நீங்க பாருங்க நீங்கள் ஏசி வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் வந்து வச்சுருப்பேங்க அந்த பட்ஜெட் ரேஞ்ச் கூட இந்த ஆறு ஏசி நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஏசி வந்து நீங்கள் வச்சிருக்க பட்ஜெட் கூட ஈஸியாக மேட்ச் ஆகும் அந்த ஏசி நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் நாங்கள் என்ன சஜெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஃபைவ் ஸ்டார் வாங்கலாம் அப்படி இல்லைனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வந்து நீங்கள் வாங்கலாம் இந்த ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்த்துட்டோம் ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் கேரியர் ஒரு நம்பிக்கையான பிராண்ட் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஆறு ஏசிலேயே இருக்குது இந்த ஆறு ஏசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும் நீங்கள் வாங்கிக்கோங்க Thanks for watching.